Hi friends, welcome back to my channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு சொன்னா நான் ஜெயா டிவில வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஷோ போயிருந்தேன். சோ டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க. 25th அன்னைக்கு டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு. சோ அந்த ஷோ பத்தி தான் நான் உங்களுக்கு இப்ப ஷேர் பண்ண போறேன். சோ ஜெயா டிவில வந்துட்டு நம்ம ஊர் சமையல் அப்படினு ஒரு ஷோ ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த ஷோக்கு வந்துட்டு நம்மள இன்வைட் பண்ணிருந்தாங்க. அங்க போயிருந்தேன். அதோட இதெல்லாமே தான் நான் உங்களுக்கு இப்ப ஷேர் பண்ண போறேன். எனக்கு வந்துட்டு ஜெயா டிவில இருந்து 17th அன்னைக்கு வந்துட்டு நம்ம ஊர் சமையல் அப்படினு அந்த டீம்ல இருந்து எனக்கு கால் வந்திருந்துச்சு. கால் வந்துட்டு நீங்க இதல பார்ட்டிசிபேட் பண்றீங்களா, ஒரு ரெசிபி சாய்ஸ் பண்ணி சொல்லுங்க, வீக்கெண்ட்ல ஷூட் கிடையாது, வீக் டேஸ்ல தான் உங்களுக்கு ஷூட் இருக்கு அப்படினு சொல்லிருந்தாங்க. நானும் ஹஸ்பண்டை கேட்டுட்டு ஓகே டிசைட் பண்ணிட்டு ஓகே அப்படினு ஆயிடுச்சு. 17th அன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஓகே நம்ம போலாம் அப்படினு பிளான் பண்ணிட்டேன். அப்ப வந்து ரெசிபி என்னன்னு கேட்டிருந்தாங்க. சோ வாட்ஸ்அப்ல தான் கேட்டிருந்தாங்க. சோ நான் வந்துட்டு அந்த ரெசிபி ஒன்று சூஸ் பண்ணி கொடுத்துருந்தேன், காய் போலா ரெசிபி. ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் வந்து அதை அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்துட்டு லிங்க் ஷேர் பண்ணுறேன், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ரெசிபி வந்துட்டு ஆல்ரெடி நம்ம வந்துட்டு நிறைய வாட்டி வீட்டில் செஞ்சு செஞ்சு எனக்கு வந்துட்டு ரொம்ப ஃபெமிலியரான ரெசிபியாகும். ஸோ அதனால் சரி இதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப ஈஸியாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ரெசிபியை சூஸ் பண்ணேன். எனக்கு கொடுத்துருந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபேஸுக்கு எந்த ஒரு மேக்கப்பும் பண்ணாமல் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. செகண்ட் ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டட் வந்து தொங்குற மாதிரி போடக்கூடாது, மைக்கு கொடுக்க மாட்டணும். ஸோ அதுக்காக தொங்குற மாதிரி எதுவுமே டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஸ்டட் யூஸ் பண்ணிக்கோங்க, அது மாதிரி சொல்லியிருந்தாங்க. தேர்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10:30 11 o'clock நீங்கள் ஷூட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்துட்டு ஜெயா டிவி வந்துட்டு ஈக்காட் தாங்கலில் இருக்குது, கிண்டி பக்கத்தில். ஸோ வீக்கெண்டு இருந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது, போயிட்டு வந்துடலாம். வீக் டேஸ் ஆனனால ஹஸ்பண்ட்டை கேட்டுட்டு அவர் வந்துட்டு ஓகே நம்ம போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நாங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. ஏன்னா சிங்கிளாக போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் இதுதான், அதனால் சரி அவரையும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கிளம்பியாச்சு. அப்புறம் திரும்ப என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் என்ன ரெசிபி செய்ய போகிறீங்களோ அந்த ரெசிபியோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நீங்கள் தான் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவும் நான் தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். எனக்கு வந்துட்டு முட்டை, நேந்திரம்பழம் இதெல்லாம் தான் தேவைப்பட்டு என் ரெசிபிக்கு. ஸோ அதெல்லாமே நான் தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அங்கே வந்து ரொம்ப நம்ம வந்து மீடியானா ரொம்ப பயிரும் அது மாதிரிலாம் பயப்பட தேவையே கிடையாது. எல்லாருமே ரொம்ப நம்ம ஒரு ஃபேமிலி மாதிரி தான் அங்கே இருக்கிறாங்க. நம்ம இப்போ ஒரு ஒர்க் பண்ணுற லொக்கேஷனில் நம்ம எல்லோரும் எப்படி இருப்போம், ஸோ அதே மாதிரி தான் அவங்களே நம்மளை இது பண்ணுவாங்க. ஸோ நான் அங்கே போயிருந்தோம். கரெக்டாக நாங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10:30 வர சொல்லியிருந்தாங்க, 10:45 ஆகிடுச்சு. நாங்கள் அங்கே போகிறதுக்குள்ளாடி அங்கே இன்னொரு மேம் வந்துருந்தாங்க, அவங்களும் யூடியூப் சேனல் ரன் பண்ணுறவங்க தான். ஸோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ஷூட் எடுக்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அங்கே போய் என்ட்ரு ஆனோடனே வாட்ச்மேன் ரூம் போயிருந்தோம். ஸோ அங்கே வந்துட்டு நமக்கு டெம்பரேச்சர் செக் பண்ணுவாங்க. டெம்பரேச்சர் செக் பண்ணிவிட்டு சானிடைஸ் எல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க, யாரை பார்க்கணும் எல்லாமே கேட்டாங்க என்ட்ரன்ஸில். நாங்கள் இது மாதிரி குக்கரி ஷோக்கு வந்திருக்கோம், இது மாதிரி கால் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே ஃபஸ்ட் ஃப்ளோர் போங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் லிஃப்ட்டில் கிளம்பிட்டோம், ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போயாச்சு. போய் ரீச் ஆனோன்னே அங்கே வந்துட்டு சொன்னாங்க, போயிட்டு ஃபஸ்ட்டு நமக்கு கொண்டு வந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஒரு டேபிளில் ஒரு அக்கா இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து டேபிளில் எல்லாத்தையும் எடுத்து வைமா அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு பவுலும் எனக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ நான் அதில் வந்துட்டு எல்லாத்தையுமே செப்பரேட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். முட்டை கொண்டு போயிருந்தேன். முட்டையை மட்டும் உடச்சி ஊற்ற வேணாம் இப்போதைக்கு, அதேமாரி வாழைப்பழத்தையும் இது பிரித்து வைக்க வேண்டாம் இதாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி நான் ஓகே அது ரெண்டுமே அப்படியே வச்சுருந்தேன். மற்ற மாதிரி எல்லாமே அந்த அக்கா செப்பரேட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அப்படி ஃபஸ்ட்டு அடுத்து ஷூட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆங்கர் மேம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட பேசியாச்சு. பேசிவிட்டு அவங்க பேர் ப்ரீத்தி, அவங்கள்ட்ட எல்லாம் பேசி எடுத்துகிட்டு இவன் நீங்கள் தான் திவ்யாவா அப்படிலாம் கேட்டாங்க. சரி ஆமாம் மேம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகிட்டோம். ஸோ அது ஒன் டே வந்துட்டு ரொம்ப சூப்பராக போச்சு. அப்புறம் திரும்ப என்னாச்சு என்ன சொன்னாங்க, ஃபஸ்ட்டு நம்ம கொண்டு வந்திருக்க இன்க்ரீடியன்ட்ஸாக ஒன் பை ஒன்னாக வந்துட்டு நமக்கு வாய்ஸ் நோட் கொடுக்கணும். நான் என்னோட இன்க்ரீடியன்ட்ஸாக ஒன் பை ஒன்னாக நான் வந்துட்டு வாய்ஸ் நோட் கொடுக்கணும், வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு எனக்கு முன்னாடி வந்திருந்த அக்கா வந்துட்டு
போயிட்டு எல்லாமே ஃபஸ்ட்டு அவங்களோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இது பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு நடக்க போகுது. ஸோ அதனால் அவங்களோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக இது பண்ணிகிட்டு இருந்தாங்க, அந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னை கூப்பிட்டாங்க, நான் போயிட்டு ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட்ஸாக இது பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இங்கேயுமே எப்படி நீங்கள் வீடியோ எடுத்தீங்க அப்படிலாம் கேட்கலாம். அங்கே வந்துட்டு அங்கே இருக்கிற அண்ணாங்கெல்லாம் சொன்னாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபோட்டோஸோ வீடியோஸோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதனால தான் ஹஸ்பண்ட் வந்துட்டு வெளியில் உட்காந்துருந்துட்டு கொஞ்சம் தூரமாக உட்காந்து கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் கொஞ்சம் வீடியோஸ் எல்லாமே எடுத்தாரு. அதுதான் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷேர் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதை பாருங்கள். இப்போ வந்துட்டு இன்க்ரீடியன்ஸ் ஒன் பை ஒன்னாக நான் வந்துட்டு அந்த அக்கா எடுத்து எடுத்து வச்சாங்க. நான் ஒன் பை ஒன்னாக மைக்கில் சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ அது முடிஞ்சிச்சு. முடிஞ்சிட்டு என்ன பண்ணாங்கன்னா மேக்கப் ரூமுக்கு போக சொல்லியிருந்தாங்க. மேக்கப் ரூமில் யாருன்னு பார்த்தீங்கன்னா சரோஜதீப் மேம் இருப்பாங்கள்ல, அவங்களோட மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் எனக்கு மேக்கப் பண்ணி விட்டாங்க. ஸோ நான் அந்த அண்ணாக்கிட்டே சொன்னேன், அண்ணா என்கேஜ்மெண்ட்டு கல்யாணம் இதுக்கு தான் நான் மேக்கப் பண்ணியிருக்கேன், அது தவிர்த்து எனக்கு மேக்கப் நான் வந்து பண்ணது கிடையாது, நார்மல் மேக்கப் தான் நான் போடுவேன், ரொம்பலாம் பண்ணி விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அந்த அண்ணா வந்துட்டு சொன்னாங்க, இல்லைம்மா சிம்பிளாக தான் பண்ணுவோம், ஏன்னா லைட்டிங் ஏற்ற மாதிரி நாங்கள் மேக்கப் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு அவங்க இதுலையே. சரி அவங்களும் மேக்கப் பண்ணி முடிச்சிட்டாங்க. அப்போ அந்த அண்ணட்ட கேட்டேன், வீடியோ எடுக்கலாமாண்ணா அப்படின்னு சொல்லிட்டுன்னு, எடுத்துக்கங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹஸ்பண்ட்ட அந்த அண்ணா பேசி பேசியே என்கிட்ட, ஹஸ்பண்ட் பின்னாடி தான் உட்காந்துருந்தாங்க. ஸோ கேட்டு அவங்க அந்த அண்ணா எனக்கு வந்துட்டு மேக்கப் பண்ணி விட்டுட்டுருந்தாங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேக்கப் எல்லாம் முடிஞ்சு நாங்கள் உட்காந்துருந்தோம். அந்த ஃபஸ்ட்டு வந்திருந்த அக்காவுக்கு வந்துட்டு ஷூட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த அக்காவுக்கு ஷூட்டு முடிஞ்ச உடனே அந்த அக்கா பார்த்துட்டே இருந்தோன்னே எனக்கு கொஞ்சம் பதட்டமாகவே இருந்துச்சு, ஐயோ தனியாக போய் பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால போனேன். அங்கே அந்த ப்ரீத்தின்னு சொல்கிற மேம் வந்துட்டு ரொம்ப க்ளோஸாக பழகினாங்க. ஸோ அதனால் அது எனக்கு அந்த ஒரு பயம் எதுவும் ஒரு பதட்டம் எதுவுமே கிடையாது, அப்படி ரொம்ப இதாக போனேன். போயிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்லேருந்தே வெல்கம் பண்ணுவாங்க நம்மளை, இவங்க தான் திவ்யா ரமேஷ் இப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக அங்கே வந்துட்டு எனக்கு 1 hour கிட்டே ஷூட் எடுத்தாங்க. நமக்கு டெலிகாஸ்ட் பண்ணும்போது 10 minutes தான் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அது கட் பண்ணி இது பண்ணிட்டாங்க. ஸோ சூப்பராக போயிடுச்சு அன்றைக்குள்ள நாளே, நல்லா இருந்துச்சு. இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுக்கு ஜெயாடிவிக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன். ஸோ அது என்னென்னா நமக்குள்ளே இருக்க ஒரு அந்த இதெல்லாமே பயம் எல்லாம் போய் சூப்பரா இது பண்ணிட்டு வந்தேன். ரொம்ப ஹாப்பியானும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் ஆக்சுவலாக. அதே மாதிரி ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு ரொம்ப தேங்க் பண்ணுறேன் இந்த நேரத்தில், ஏன்னா அவருக்கு சப்போர்ட் இல்லாமல் நான் வந்துட்டு யூடியூப் சேனலை ரன் பண்ண முடியாது. இதே மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா என்னை கூட்டிகிட்டு போடுறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. ஸோ அதுக்கு வந்துட்டு அவர் வந்து எதுவுமே நீ போ வேணாம் அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டார். இது மாதிரி கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே கிளம்பு போகலாம் திவ்யா, அது மாதிரி தான் அவர் வாயில் வருமே தவிர அதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வாங்கி கொடுக்குறதுலேருந்து எல்லாமே எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. எனக்கு வந்துட்டு அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஹஸ்பண்டுன்னு சொல்லலாம். இந்த விஷயத்தில் நான் வந்துட்டு ஷூட்டுக்கு போனது வந்துட்டு அம்மா அப்பாவுக்கு தெரியவே தெரியாது. நான் வந்து டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு ஷூட் போயிட்டு வந்து ஈவினிங் தான் சொன்னேன் அம்மா அப்பாவுக்கு. அது ஆக்சுவலாக சர்ப்ரைஸாக இருக்கட்டும் டிவியில் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அம்மா அப்பாட்ட சொல்லவே இல்லை. ஸோ அடுத்து தம்பிகிட்ட நான் சொல்லியிருந்தேன். நான் வந்துட்டு ஷூட் எடுத்துகிட்டு இருக்கும்போது அன்றைக்கி மெசேஜ் பண்ணும்போது தம்பிகிட்ட சொல்லிட்டேன். தங்கச்சிட்ட ஆல்ரெடி ஒரு சொன்னேன், இந்த மாதிரி கூப்பிட்ருக்காங்க மேபி போனால் போவேன் அப்படின்னு சொல்லி தங்கச்சிட்ட சொல்லி வச்சுனேன். மற்ற மாதிரி யார்ட்டையுமே சொல்லலை, அப்படி சீக்கிரட்டாக போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இவங்களோட அத்தானோட அண்ணா வீட்டில் சொல்லிட்டு தான் போனோம், ஏன்னா பசங்களை அங்கே தான் விட்டுட்டு போனோமா, அதனால் அத்தானோட அண்ணா அப்புறம் தங்கச்சி எல்லாருக்கும் தெரியும். என் வீட்டில் தான் நான் சொல்லாமல் போனது, அம்மா அப்பாட்ட சொல்லலை. நான் முடிச்சுட்டு வந்து தான் அம்மா அப்பாட்ட சொன்னேன். அப்புறம் எப்போ வரும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. கரெக்டாக 25th வந்து டெலிகாஸ்ட் ஆச்சு, பார்த்தாங்க. பார்த்துட்டு அப்பாலாம் ஒரே ஹாப்பி தான், என்ன சொன்னார், நல்லா இருக்கு மக்களே நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு வந்துட்டு ஒரு என்கரேஜ் பண்ணாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணேன், ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஸோ அதான் இவ்வளோதான் என்னோடய ஜெயா டிவிக்கு போன வரலாறு. திடீர்னு 17th கூப்பிட்டாங்க, 18th ஷூட் ஆகிடுச்சு. அது ஒன் டேலே என்ன ப்ரிப்பேர் பண்ணது, ஒர்க்கை கூட ட்ரையலாக நான் வீட்டில் கூட செஞ்சு கூட பார்க்கல. ஆல்ரெடி நம்ம செஞ்சுட்டே இருக்கிறது தானேன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போனது தான். சரி நல்லபடியாக அப்படியே போயிட்டு வந்துட்டோம். கரெக்டாக அந்த அக்காவுக்கு ஷூட் எடுத்ததே ஒரு 12 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு எனக்கு எடுத்தாங்க. எனக்கு எடுத்துகிட்டு முடிச்சுட்டு ஒரு
முடிங்கும்போது எனக்கு கரெக்டாக ஒரு 1.5-2 மணி ஆயிடுச்சு முடிகிறதுக்கே. அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு அங்கே லஞ்சு எங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே வந்து நான்வெஜ் மீலோட நமக்கு லஞ்சு ரெடியாக இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு தான் நானும் அவரும் கிளம்புனோம். இது வந்துட்டு கிண்டி ஈக்காட்டு தங்கல் பக்கம் ஜெயாடிவி இருக்குல்ல, ஸோ அங்கே தான் இந்த ஷோக்கு போயிருந்தோம். ஸோ நல்லா சூப்பராக இருந்துச்சு, எனக்கு அந்த நாளை மறக்கவே முடியாது, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதுதான் என்னோடய ஜெயாடிவி வரலாறு. நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த எபிசோடு வந்துட்டு பார்க்கல அப்படின்னா 25th அன்னைக்கு ஜெயாடிவியில் டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பார்க்காதவங்களுக்கு நான் வந்து அவங்களோட யூடியூப் லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் கொடுங்க, அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.